பிலால்கிட்ட வரிசையில் வந்து நின்று எங்க கூட்டு பிள்ளையை கட்டிக்கங்க, எங்க கூட்டு பிள்ளையை கட்டிக்கங்கன்னு குறைசி குலத்தினுடைய தலைவர்கள் நின்றார்கள். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உயர்குடி குறைஷ், மூன்று மனைவிகள் ஒன்றன் பின் ஒன்றாய், மூன்றும் பிலாலுக்கு குறைசிகள். வேற வேற பெரிய லெவல்ல இருந்த சஹாபிகளுக்கு கூட அப்படியெல்லாம் பொண்ணு கிடைக்கல. ஒரு தாழ்த்தப்பட்டவன் இவ்வளவு தூரம் உயர்வுக்கு போக முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான தலைவர், பெரிய கோடீஸ்வரர், மல்டி மில்லினர், 500 ஒட்டகம் சரக்கோட நிற்குமா அவருக்கு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு ஒட்டகம் சரக்கோட மதீனாவில் நின்றாவே அவர் வேற லெவல். 500 ஒட்டகம் சரக்கோட நிற்குதுன்னா இன்னைக்கு லெவலில் ஒரு 500 கப்பலை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு ஒட்டகத்துக்கு பேரே பாலைவன கப்பல் தான். 500 கப்பலில் சரக்கு நிற்கிற ஆள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கும். இன்னைக்கு உள்ள எல்லா அம்பானிகளும் அவ்வளோதான் அம்பேல். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிற பெரும் பணக்காரர் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் மஸ்ஜிதுல் நபவியில் ஓரத்திலே உட்கார்ந்திருக்கிற பிலாலிடம் வந்து கையை கட்டி, அல்லாவுக்காக என் தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறாரு. எங்கே சாத்தியம் இது? எந்த மண்ணில் சாத்தியம் இது? அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் தங்கச்சியை கட்டி கொடுக்குறாருங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு பேங்க் பேலன்ஸில் 4 திருகம் கூட இருக்காது, ரொட்டிக்கு காசு இருக்காது. அல்லாஹு அக்பர். திண்ணை தோழராய் பெருமானார் இட்ட யாசகத்தை, அவர்கள் இட்ட சதக்காவை சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழுகிற ஜீவன் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு. ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டை பேசிய தலைவர் என்பதால் உலகத்திலே இருக்கிற எல்லா ஏழை எளிய மக்களின் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாத்துக்கும் தலைவர். சின்ன சின்ன குழந்தைகள் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்போ பயானை இவர் முடிப்பார், எப்போ கிளம்பலாம். சிறுவர்களோடு விளையாடுகிற நபிகள் நாயகம் வாயை கொப்பளிச்சுட்டு தண்ணியை எடுத்துட்டு அவர் மேலே கொப்பளிச்சு விடுறாங்க. ஒரு சின்ன பையன், அவர் 7 வயசு, வாயை எடுத்து கொப்பளை விட்டுட்டு கொப்பளிக்கிறாங்க அவர் மேலே. அவருக்கு பின்னால் அது அடையாளமாக போச்சு. அவர் நிறைய ஹதீஸ் புகாரியில் அறிவிக்கிறாரு. புகாரி இமாம் அந்த அவரை எப்படி தெரியுமா பதிவு செய்கிறாங்க? இவர்கள் இந்த சஹாபி அறிவிக்கிறார்கள். எந்த சஹாபி என்றால் நாயகம் இவர்கள் முகத்திலே தண்ணீரை துப்பினார்களே அந்த அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். அவருடைய அறிவிப்புகளுக்கு பின்னால் அடையாளமாகி போகிறது. நான் கேட்குறது ஒரு பெரிய விஐபி, ஒரு பெரிய சிஎம் பிஎம், பெரிய பயங்கரமான லெவலில் இருக்கிற ஒரு தலைவர் சும்மா அப்படி இருக்கிற பசங்கள்கிட்ட போய் தண்ணி கொப்பளிச்சு விளையாடுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கா? நாம் பையன் செலான் சொன்னாவே பதில் சொல்ல மாட்டோம். அதாவது அவனுக்கு செலான் சொன்னால் என்னமோ இவரோட ஈகோ குறைஞ்சி போகிற மாதிரி கொப்பளிச்சு விளையாடுறாங்க. அந்த பையன் கொஞ்சம் விவரமான பையன், அவனுக்கு தெரியும் இந்த வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் உமிழ்நீருக்காகவே இந்த உலகம் தவம் கிடக்கிற போது கிடைச்ச கொப்புளிச்ச தண்ணியை விட்டுறலாமா? அவர் உடம்பு பூரா தேய்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், குளிக்கிற மாதிரி அவர் பாட்டில் தேய்க்க ஆரம்பிச்சிட்டார். சிறுவர்களோடு விளையாட நமக்கு நேரம் உண்டா? நாயகத்திற்கு நேரம் இருந்தது. அவர்கள் சிறுவர்களுக்கும் சொந்தம், குழந்தைகளுக்கும் சொந்தம், முதியவர்கள் பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டிகளுக்கெல்லாம் சொந்தம். நபிகள் நாயகம் சுன்னத்து அவங்க இப்படி பசங்க மேலே கொப்பளிச்சு விட்டாங்களாமான்ட்டு நீங்கள் ஏதாவது நாளைக்கு மத்தியானம் லோகூர் தொழுதுட்டு பக்கத்தில் நிற்கிற பையன் மேலே பொறிச்சுன்னு துப்புற, அவங்க அப்பனை கூட்டிகிட்டு நேராக வந்துடுவான். அது துப்பியது நபிகள் நாயகம் என்பதும் துப்புவதை பாக்கியமாக கருதிய சிறுவனும் வேறு வேறு. குழந்தைகளோடு கொஞ்சம் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு நேரம் இல்லை. வெள்ளையும் வெள்ளையும் நீட்டாக போட்டான்னா அவங்க வீட்டில் குழந்தையும் தூக்க மாட்டான், கசங்கிரும். அவங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, அவங்க அம்மாட்ட கொடுத்துருங்க. இவன் ட்ரெஸ்ஸு கசங்கிருமா? இவன்லாம் புள்ள பெறாமையே இருந்திருக்கலாம். உண்மைதானே? ஒரு மாபெரும் உலக ஆளுமை மிக்க ஒரு தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் குழந்தைகளை தூக்கி முதுகில் வச்சுட்டு, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், யானை விளையாட்டு விளையாடுறாங்க. யானை விளையாட்டு குதிரை விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க, உப்பு மூட்டை தூ, நாம் குதிரை மாதிரி யானை மாதிரி உட்காந்துக்கணும், குழந்தைய பூரா முதுகில் வச்சுக்கணும்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் கூட இருந்துச்சு, இப்போலாம் அது இல்லை. இந்த பலா முசீபத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு கையில் வீடியோ கேமு, பொம்பளை கையில் சீரியலு, நம்ம கையில் மொபைலு. ஆமாம், ஒரு கட்டலில் ரெண்டு பக்கம் அம்மா அத்தான் நடுவில் பையன், அவன் அந்த பக்கம் அந்த ஆள் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கான், இந்த பொம்பளை ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்ருக்கா, அது என்ன பாவம் செஞ்சதோ நடுவில் இருக்கிறது யூடியூப் பார்த்துட்டு இருக்குது. நல்லா விளங்கும். சொன்னால் குழந்தைகளை தூக்கி வைத்து முதுகில வைத்து கொண்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ரவுண்டு, யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கெல்லாம் குழந்தைய தூக்கிறது கூட நேரம் இல்லாமல் சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு பூரா கபூரில் அடைக்கிற வேண்டியதான், வரிசையாக சுற்றி விட்டு நடுவில் படுக்க வச்சிருந்தோம். மேலே உக்காந்துருந்த ஒரு புள்ள உமாமா பேத்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேத்தி, சின்ன குழந்தை, பேச்சு கூட வரல. உமாமா உட்கார்ந்துருக்காங்க, உமாமாவுக்கு பின்னாடி அதே ஜைனபம்மாவுடைய பிள்ளை தான் உமாமா, அதே ஜைனபினுடைய ஆண் குழந்தை அலி. அழிவதில்லாமல் இது குழந்தை அலி. இந்த ரெண்டு பேரும் உட்காந்துட்டீங்களா, நல்லா உட்காந்துட்டீங்களா, மண்டி போகலாமா? யார்? நம்ம வீட்டு வேலைக்காரன் இல்லை, நம்ம வீட்டில் வேலைக்கார அம்மா இல்லை, அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீடு இத்தனோன்னு வீடு, அதுக்குள்ளே ரவுண்ட் அடிக்குது வண்டி, இறக்கி விட்டுட்டு கேட்குறாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு, கைஃப ஜமலுக்குமா, உங்கள் ஒட்டகை எப்படி நல்லா போச்சா? யார் கேட்பது? அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு நாள் உப்பு மூட்டை அந்த குதிரை யானை விளையாட்டு விளையாடி ரவுண்டில் இருக்கிறப்போ உள்ளே வந்து பூந்துட்டாங்க உமர்றது எல்லாரும், அவங்களுக்கு பதறி. ஏன்னா அவங்களாம் எந்த காலத்துலையும் இப்படிலாம் வண்டியில் உட்காந்ததில்லை, உட்காந்து வச்சதில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அப்போ இறக்கி விடுறாங்க ரெண்டு குழந்தைகளையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் நகர்ந்தவொன்னே போய் ரெண்டு குழந்தைகளையும் இப்படி பிடிச்சிட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா, இன்னொரு ரிவாயத்தில் நிஅமத்தில் மத்ஹியத்து மத்ஹியத்துக்குமா. உலகத்திலேயே நீங்கள் உட்கார்ந்த மாதிரி வாகனம் எந்த காலத்துலையும் இருக்கு. அப்படி ஒரு உயர்ந்த வாகனத்தில் நீங்கள் சவாரி செஞ்சுருக்கீங்க. வாகனங்களில் உட்கார்ந்து பயணிப்பவர்களில் உங்களை விட சிறந்த வாகனிப்பாளர்களும் இனிமேல் உலகம் முழுக்க வர முடியாது. அந்த வண்டியும் உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்காது. அதுல உட்கார்ந்து டிரைவிங்ல ரெண்டு பேர் மேல உட்கார்ந்து இருந்தாங்களே, அது மாதிரி பயணிப்பவர்களும் இருக்க முடியாது. நமக்கெல்லாம் இது சாத்தியமா? குழந்தைய கொஞ்சவே மாட்டேன். சில பேர் அது என்னமோ தெரில, வீட்டுக்குள்ளே போகிறப்பவே இஞ்சி சாப்பிட்ட மாதிரி போவோம். நீ என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறியா, இராணுவ முகாமுக்கு போகிறியா, வீட்டுக்கு தானே போகிற? அங்கே இருக்கிற மனைவிக்கு அன்பான கணவனாய், அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அத்தாவா, அங்கே இருக்கிற பேரன் பேத்திகளுக்கு தாத்தாவா, அப்படி தானே போகணும்? நான் அப்படியெல்லாம் போகிறதில்ல, உருன்னு போவோம். போவோம், போக மாட்டோம், போக மாட்டோம். அன்பிற்குரியவர்களே, காஃபிர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், யகூதிகள் சொந்தம் கொண்டாடினார்கள், பெண்கள் சொந்தம் கொண்டாடினார்கள், முதியவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். 7 வயசு 8 வயசு பையனுக்கு ரோட்டில் சலான் சொல்றது நம்மள இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். மக்தப் பையன் ஒருத்தன் குர்ஆன் ஓதுறதுக்கு பள்ளியாசலுக்கு வர்றான்ல, நாம பெரியவங்க போறோம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் நாம சொல்லியிருப்போமா? அனஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, ஒரு பையனை விட மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாருக்கும் சலாம், எல்லாருக்கும் சலாம். சலாம் சொல்லுவதில் சிறுவர்களுக்கு முன்னாலே சர்தார் ஆலம் முந்தி கொள்ளுகிறார்களே, அந்த மாண்பை எப்படி சொல்ல? அவர்கள் இவர்களுக்குத்தான் சொந்தம் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையும் வரையறுத்து விட முடியாது, ஆற்றுப்படுத்தி விட முடியாத இதற்கு அப்பால் அல்லவா இருக்கிறார்கள். ஒரு 7 வயது அல்லது 8 வயது இருக்கலாம், அவங்க போகட்டும், மற்றவங்க பேச வேண்டாம். ஒரு பையனுக்கு மிஞ்சி போனால் 1-8 வயது இருக்கலாம். உலமாக்களின் வழியாய், மார்க்க அறிஞர்களின் சொற்பொழிவுகளின் வழியாய் அநேகமாய் உங்கள் செவிகளுக்கு இந்த செய்தி வந்திருக்கக்கூடும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், அவர்களை அடக்க வேண்டும், எல்லாம் முடிந்துவிட்டது. அடக்குவதற்கு அன்னை ஆயிஷா அம்மாவுடைய வீட்டிலே
குழியும் தோண்டிவிட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உள்ளே வைக்க தோண்டப்பட்டு விட்ட குழியை மேற்பார்வை செய்கிறார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு. இனி ஜனாசாவை கொண்டு வந்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனித உடலை உள்ளே இறக்கி வைக்க வேண்டும். பொதுவாக கபரில் இறங்கி வாங்கி உள்ளே வைக்கிறதுங்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதை பண்ணுவாங்க பெரும்பாலும். எல்லா இடத்துலையும் யாரோ இறங்கி பண்ண மாட்டாங்க, கூடுமானவரை குடும்ப உறுப்பினர்கள். இப்போ இறங்கிறதா இருந்தால் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுடைய சச்சா, அவங்க இறங்கணும். அவங்க நான் இறங்கலைன்ட்டாங்க. வயதானவர்கள், ரசூலை விட வயதிலே மூத்தவர்கள், 65 வயசில் அப்போ நிற்கிறாங்க, நான் இறங்கலைன்ட்டாங்க. அப்போ மருமகன் அலி ரதியல்லாஹு அன்ஹு இறங்கணும். மருமகனும் தம்பியுமான அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் இறங்கலை. அவங்க இறங்காததற்கு காரணம் பெருமானாரை வாங்கி வைக்கிற அளவுக்கு மனோதிடமும் பொறுமையும் அவங்களுக்கு இல்லை. எவ்வளோ பெரிய வீரராக இருக்கலாம், ரசூலை வாங்கி வைக்கணுமா இல்லையா? உலகத்தில் இருக்கிற 100 ஜனாசாக்களை உள்ளே வாங்கி வைத்து அடக்கம் செய்து துஆ ஓதிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாங்கி வைக்கிறதுன்னா அல்லாஹு அக்பர். அப்போது அப்பாஸ் ரதியல்லாஹுடைய மூத்த மகன் ஒருத்தர், அவருக்கு ஃபஸ்லுன்னு பேர், ஃபபுல். அவர் நான் இறங்குறேன்ட்டு இறங்கினார். அவர் வாலிபர், இறங்கிட்டார். ரசூலுல்லா கூடவே பணியாளராக இருந்த ஒருத்தருக்கு ஷக்ரான் அப்படின்னு பேர். அவர் குடும்ப மெம்பர் கிடையாது, ஆனாலும் போய் அலி ரதியல்லாஹு அன்ஹு உடன் எச்சரிக்கிறார், நான் இறங்குறேன், நான் இறங்குறேன், என்னுடைய ரசூலை நான் வாங்கி வைக்கணும், நான் வாங்கி வைக்கணும். ரசூலுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுலேருந்து, துண்டு எடுத்து கொடுக்கறதுலேருந்து, அவர்களின் பிரயாண ஏற்பாட்டை கவனிக்கிறதுல இருந்து அவ்வளவையும் செய்த ஒரு பர்சனல் செக்ரட்டரி, ஒரு பிஏ, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம், ஷக்ரான் கேட்கிறார், நான் இறங்குறேன். தொடர்ந்து நச்சரித்ததுனால வேறு வழி இல்லை, அலி ரதியல்லாஹு போய் இறங்குன்ட்டாங்க. ரெண்டு பேர் இறங்கியாச்சு, யாரை வாங்கி வைக்கிறதுக்கு? எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதுல் இறங்கி விட்டார், ஷக்ரான் இறங்கி இருக்கிறார். இதுக்கு இடையில் அதே அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய கடைசி பையன், சின்ன வயசு, ஒரு 7-8 வயசு தான் ஆச்சு, குசம் அப்படின்னு அவருக்கு பேர். குசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்றப்பவெல்லாம் ரசூலை பார்த்து 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 கண்கள் பூத்து பூரித்து போன அன்றைய சிறுவர்கள், பெருமானார் துப்பியதை பாக்கியமாக கருதிய சிறுவனிலே இருந்து கபரடக்கத்திலே கீழே குதிக்கிறேன் என்று கேட்கிற இந்த குசம் வரைக்கும் நச்சரிச்சு வேற வழியே இல்லாமல் அலிரதி எல்லாரும், எப்பா இந்த பையனை அறிக்கணுங்கப்பா என்று சொல்லிவிட்டார்கள். நாயகத்தை வாங்கி வைக்க இப்போது 3 பேர், 3 பேர்களில் ஒருவர் பெருமானார் மீது தீரா காதல் கொண்ட ஒரு சின்ன பையன், சிறுவன், 7-8 வயசு. அருமை நாயகத்தின் அடக்கம் முடிந்து விட்டது, கீழே வைத்து விட்டார்கள். எல்லாம் மண்ணை போடுபவர்கள் போட்டு விட்டார்கள். இனி தொடர்ந்து மண்ணை சரித்து விட்டு மேலே ஏற வேண்டும். அந்த ஓரத்தில் ஃபதுல் நின்றிருந்தார், மேலே எங்கேயோ பிடிச்சவரை ஏறிட்டார். ஷக்ரான் இந்த ஓரத்தில் நின்றிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அடக்கத்தில் ஓரத்தில் பிடிச்சவர் தெம்பு, அவரும் ஏறிவிட்டார். சின்ன பையன், இவர் ஏற முடியலை. இவர் கொஞ்ச நேரம் அங்கே போகிறார், அங்கே ஏதோ ஏறுற மாதிரி நிற்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே வர்றார், இந்த மூலையில் நிற்கிறார். தொடர்ந்து அவர் அங்கேயே உள்ளேயே இருக்கிறார், யாரும் பார்க்கல, அங்கங்கே நிற்கிறாங்க. திடீர்னு அலிரதி எல்லாம் அன்பு திரும்பிட்டாங்க, நேரமாகுது, அடுத்து வேலை பார்க்கணும், நீ இன்னும் மேலே வரலையா? ஃபதுல் வந்தாச்சு, ஷக்ரான் வந்தாச்சு, நீ இன்னும் அங்கே இருக்க? அலி ரதியல்லாஹு சொன்னதுக்கப்புறம் திரும்ப போய் சக்தியை கொடுத்து கபரில் மேலே கையை வச்சு ஏறுறதுக்கு போகிறார். நமல்லாம் இன்றைக்கு மதீனாவிலே சலாம் சொல்லுவதற்கு செல்லுகிற கண்ணிலே கூட காண முடியாத அந்த குழிக்குள்ளே நிற்கிற சிறுவன், ரசூலின் மீது தீரா காதல் கொண்ட சிறுவன், அழுகை கிடையிலே ஏற முயற்சித்து, திரும்ப அலி பார்த்துட்டு இருக்கிறப்பவே 2 தடவை ஏற முயற்சித்து முடியலை. கடைசியில் கை கொடுத்தார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு. சின்ன பசங்களை கபரில் இருந்து மேலே எடுக்கிறப்போ சமயத்தில் பெரியவங்களையே அப்படி தானே கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சின்ன பையனை கை கொடுத்தாங்க. அலியின் கையை பிடித்து கொண்டு
மேலே ஏறிய குசம் அலியை பிடித்து கொண்டு சொன்னான். அலிரதி எல்லாம் அன்புவை பார்த்து சொன்னார், அவருக்கு அண்ணன் முறை வேண்டும். அஹ் என்று கூப்பிட்டு, சகோதரனே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே ரசூலு கூட கடைசி வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்தது நான் மட்டும்தான். உங்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. யாராக இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டு பேர் ஏறினாங்களா இல்லையா, அவங்கள விட நான் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தேன். ஹதீஸ் நூல்களில் சுரூஹுடைய கிதாபுகளில் எழுதுகிறார்கள், கான ஆகிருல் உம்மத்தி அஹதம் பின் நபியி குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலோடு கடைசி தொடர்பிலே நீண்டிருந்தவர் அப்பாஸுடைய மகன் குஸம். இவர்தான் இந்த உம்மத்தில் பெருமானாரை தொடர்பு கொண்டவர்களில் கடைசி மனிதர் என்று எழுதுகிறார்கள். எல்லாரு மாதிரியும் அதே நேரத்தில் நாம் முடிஞ்சிடக்கூடாது, நாம் ரசூலோடு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் என்று அவர் ஏற முயற்சிக்கவெல்லாம் இல்லை, ஏற மாதிரி பாவலாக காட்டிகிட்டு இருந்தார். ஒரு பகானா அங்கே நடந்தது, அங்கே போகிற மாதிரி இங்கே போகிற மாதிரி இல்லை, நிற்பதற்கு கபிரில் நிற்பதற்கு. ஒரு 8 வயது குழந்தையின் உள்ளத்திலே கூட அந்த மனித குல தலைவர் உட்கார்ந்திருந்த விதம், கிராமவாசிகளிடம் உட்கார்ந்திருந்த விதம், வயதானவர்களிடத்திலே உட்கார்ந்திருந்த விதம், யார் யாரெல்லாம் உலகத்தில் ஆதரவற்றவர்கள் அனாதைகள் என்கிறார்களோ அத்தனை பேருக்குமான தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸுகளை படியுங்கள், தெரியும். என் மனசு ரொம்ப கல்லாக இருக்குது, ரொம்ப கல்லு நெஞ்சம், பாறை நெஞ்சம், ஈரம் இல்லாத நெஞ்சம் என்று வந்த ஒரு தோழர், நான் என்ன செய்ய என்ற போது நாயகம் சொன்னார்கள், அனாதைகளின் தலைகளை தடவி கொடு, உன் கல்புக்கு இரக்கம் வரும். வேறு சில ஹதீஸுகளில், உன் உணவு தட்டோடு யாராவது அனாதைகள் சாப்பிடட்டும், உன் வீட்டிற்கு பரக்கத்து வரும். அனாதைகளுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, உலகத்தில் உழைப்பாளர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக யார் யாரெல்லாம் நாடோடிகளைப் போல வாழ்ந்தார்களோ எல்லோருக்குமான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சமயம் தோழர்களோடு, அவர்களுக்கு சஹாபா என்கிற புனித பெயரில் இருக்கிறார்களே, அந்த தோழர்களோடெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை, அல்லாஹு அக்பர். அதுக்காக எல்லா தலைவரும் மாதிரி இந்த பந்தாவெல்லாம் கிடையாது, டிஸ்ட்ரிக்டாக அப்படி உட்காந்துது, நடக்கட்டும் நடக்கட்டும், இந்த வேலையெல்லாம் அங்கே இல்லை. அவர்களோடு ஒருவராய் பிரயாணத்தின் குழுவாக போனால் மரத்தடியில் தங்குவார்கள். ஒருவர் சொல்லுகிறார் நான் சமைக்கிறேன், ஒருவர் சொல்லுகிறார் நான் பாத்திரம் கழுவுகிறேன், ஒருவர் சொல்லுகிறார் நான் பால் கறந்து தருகிறேன். எல்லாம் ஒருவர் சொல்ல, அடுப்பு பற்ற வைக்க கொஞ்சம் தொலைவாக சென்று நான் விறகு பொறுக்கி வருகிறேன். தூக்குகிற கை யாருடையது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னெப்படி அவர்கள் எல்லாருக்கும் சொந்தமாகாமல் போவார்கள்? தோழர்கள்ட்ட ரொம்ப ட்ரையாகலாம் இருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் அப்படி உண்டு, முதலாளிகள்லாம் தொழிலாளி முன்னாடி சிரிக்க கூட மாட்டாங்க, நம்ம சிரித்தா அவனுக்கு இளக்காரமாக போயிருப்பாங்க, என்னமோ பெரிய படகு கூட தூக்கிட்டு போகிற மாதிரி சகஜமாக. எத்தனை சிரிப்பு, ஹத்தா பதத்து நவாஜிதுஹு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பற்கள் தெரிய அவர்கள் சிரித்த பொழுதுகள், அது தனி நூலாக இருக்குது. எத்தனை தடவை சிரித்தாங்க, நான் சொன்னேன்னு சில பேர்லாம் இஞ்சி சாப்பிட்ட மாதிரி சிரிக்கவே மாட்டான், அப்படி உருன்னு உட்காந்துக்கிறது. என்ன சொன்னாலும், எவ்வளவு ஜோக் அடித்தாலும், வீட்டில் என்ன நடந்தாலும், குழந்தைகிட்ட பெரியவங்கள்ட்ட, அது சிரிக்கவே சிரிக்காது. சில பேர்லாம் ஊரில் சில பேர்லாம் இருக்கிறான், சிரித்தா கியாமத்து வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவை, சில பேர் நகைச்சுவை சொல்கிறதுக்குன்னே இருந்தாங்க ரசூலுடைய சபையில். நான் இந்த வாரம் ஜும்மாவில் சொன்னேன், ஒருவரை அப்துல்லா என்று ஒருவரை நாயகம் சொன்னார்கள், அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாரு, கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் ஒரு குற்றம் செய்கிறார், எல்லோரும் திட்டுகிறார்கள், லா தல்அனு அலைஹி, அவரை சபிக்காதீங்க, ஃபைன் அப்துல்லாஹ கான யுஹிப்பு அல்லாஹ வ ரசூலஹு, அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார். இந்த அப்துல்லா எதனால் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாருன்னு போய் கிதாப் எடுத்து உள்ளே போய் போனால் அந்த அப்துல்லாவை பற்றி குறிப்பு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த அப்துல்லா சபையில் வந்து உட்கார்றது, ரசூலோட மூஞ்சியவே பார்க்கறது, எப்போவாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் லேசாக வாடன மாதிரி கொஞ்சம் கவலையாக தெரிஞ்சா எல்லாம் எந்திரிச்சு போகணும், பக்கத்தில் போய் ஏதாவது நகைச்சுவை சொல்லி ரசூலை சிரிக்க வச்சுட்டு போயிடுவார். அல்லாஹ்வையும் ரசூலையும் இவர் நேசிக்கிறார்,
எட்டு நாயகம் அடையாளப்படுத்தியவர். அவரை பத்தி நிறைய ஜோக் இருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவர் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைக்காரர். அவர் கிராமத்தில் போய் ரசூல்லாவுக்கு ஏதாவது அன்பளிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி டின்னு நிறைய தேனை வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு டின்னு நிறையா ஒரு தடவை கொண்டு வந்து கொடுத்தாரு. சல்லாலி செல்லத்தில் கொஞ்சம் தேனும் வாங்கிட்டாங்க. ரெண்டாவது தடவை ஃபுல்லாக டின்னு அவ்வளோ பெரிய இது, அந்த காலத்தில் தோல் பையன்னு சொல்லுவாங்க, அதில் ஃபுல்லாக தேனை கொண்டு வந்து, யார் ரசூல்லாஹ் இது உங்களுக்குன்னாரு. நாயகம் ரொம்ப சந்தோஷத்தோடு, எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்த, சரி வாங்கி வச்சுட்டு யார் ரசூல்லாஹ் அந்த தேனை விற்கிறவர் இவர் தான், காசு இவர்கிட்ட கட்டிருங்கன்ட்டு போயிட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பற்கள் தெரியுமாறு சிரித்த பொழுதுகளில் இதுவெல்லாம் உண்டு. அப்புறம் காசை கொடுத்துருக்காங்க அப்படி நிறைய. சில பேர்லாம் ரசூல் சல்லா அலி செல்லமை நகைச்சுவையில் திண்டாட வைத்திருக்கிறார்கள். நான் சொல்றது என்னன்னா, ஒரு மாபெரும் தலைவரின் சபையில் இந்த நகைச்சுவைக்கும் இதற்கெல்லாம் இடம் இருந்தது. அந்த இடத்தை அனுமதித்தார்கள் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ரம்ஜான்ல ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோல் மீறிட்டார். பகல்ல கண்ட்ரோல் மீறிட்டார்னா தெரியுமில்ல, மனைவி வீட்டு ஏதோ கொஞ்சம் கசமுசாவாகி கூலிப்பு கடமை ஆயிடுச்சு. எப்போ மனைவி வீட்டை, எப்போ ரம்ஜான் பகல்ல நகைச்சுவை பயங்கரமா பண்றவர், எப்ப பார்த்தாலும் சிரிக்க வைக்கிறதா அவருக்கு வேலை ரசூல்லாட்ட. ஆனால் அன்னைக்கு தான் வாழ்க்கையில் அழுதுட்டு வந்தார். அழுகிறார், இன்னும் பெரும் பாவத்தை பண்ணிட்டேன், எனக்கு தௌபா இருக்குதா, எனக்கு தௌபா இருக்குதா, இத்தனை பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு வந்தார்ல. ரம்சலாஜன் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன விஷயம், ஏன் இப்படி அழுதுட்டு வர்ற? இல்லை, ரம்ஜானுடைய பகல் காய்த்து ரமதான் நம்ம அகலி, என் குடும்பத்தோட ரம்ஜானுடைய பகலில் பண்ணக்கூடாததை பண்ணி, நடக்கக்கூடாது நடந்து, ஆகக்கூடாதெல்லாம் ஆகிப்போச்சு. சல்லாலி சொல்லி சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி ஒரு தவறு வேணும்ட்டே செஞ்சுருக்கிறதுனால இது கஃபாரா, இதுக்கு பெனால்டி இருக்குது, குற்றப்பரிகாரம் இருக்குது, அதை செஞ்சிட்டா போதும். டக்குன்னு ஆடு அழுகையில நின்று போச்சு. அப்படியா, மாற்று வழி இருக்கா சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் மக்காவிலேயே ஆக ஏழையான சாபி மதீனாவில் இவர் தான். ஒரு காசு கிடையாது, ஆனால் நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லை. பொதுவாகவே காசு இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சிரிக்கலாம். பொதுவாக உலகத்துலேயே அப்படித்தான், கொஞ்சம் ரொம்ப வந்துச்சுன்னா சிரிப்பு கூட அதிகமாக வராது. கொஞ்சம் ஏழை பாழையில் இருந்தால் நல்லாவே சிரிப்பாங்கன்னு வைங்களேன். அப்போது சல்லா அலி செலுத்திட்ட என்னன்னார் ரசூல் சலாஹ் சொன்னாங்க, குற்றப்பரிகாரம் மூணு ஸ்டெப்பு, உன்னால் முடிஞ்சதை செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அழைத்துக்கு ரகபா, ஒரு அடிமையை உரிமையிடணும். அழைத்துக்கு ரகபா, நீங்கள் நல்லா கவனிக்கணும், ரகபாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் பிடரின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் அடிமைன்னு அர்த்தம். அழைத்துக்கு ரகபான்னு ரசூல்லா சொல்கிறது எதை தெரியுமா, ஒரு அடிமையை வாங்கி உரிமை இடுனாங்க. இவர் ரசூல்லாட்ட பேசுகிறார், லா அம்லிகு வல்லாஹி இல்லா ஹாதிஹி ரகபா, என்ற இந்த ரகபா தான் இருக்குது. யார்கிட்ட? குற்றம் பண்ணி போட்டு அதுக்கு குற்ற பரிகாரம் சொல்கிற ரசூல்கிட்ட சொல்கிறார். என்னன்னு, லா அம்லிகு இல்லா ஹாதிஹி ரகபா, இந்த ரகபா வேணா இருக்குதுன்னு ஒன்று சல்லாலே சிரிச்சிட்டாங்க, வாய் திறந்து சிரித்தார்கள் சல்லாலி சொல்லம். அப்புறம் சொன்னாங்க, அடிமை வாங்குற அளவுக்கு காசு இல்லைன்னா பரவாயில்ல, சும் ஷஹரை நீ முத்தத்தாபி ஆய், தொடர்படியாக 60 நோன்பு வைக்கணும் இந்த பண்ண பாவத்துக்காக, தொடர்படியாக 60 நோன்பு. ரொம்ப கூலாக அவர் சொன்னார், அவுக்காணிய சௌமு ஹாதல் மௌக, ஒரு நோன்பு வச்சு விளங்காமல் தான் இப்படி வந்திருக்கேன். ஒன்று வச்சுதான் நான் இந்த பாடு, நீ 60 நோன்பு அதில் வேற தொடர்படியா, லஹிக்கன் நபி யுஹத்தா பதத்து நவாஜிது. சல்லாலே செல்லம் கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். ஏன்னா ஒருத்தர் சட்டம் சொல்லிட்டு இருக்கிறப்போ அதில் இப்படி ஒரு ஒரு நகை முரணாக பேசினால், கடைசி ஸ்டெப்பு நாயகம் சொல்லிட்டாங்க, போ இதான் லாஸ்ட் மூணு ஸ்டெப்பில் மூணாவது ஸ்டெப்பு, 60 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துரு, 60 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துரு. உடனே சொன்னார், வல்லாஹி இன்னில மிஸ்கின், அல்லாஹ் மேலே சத்தியமாக நானே மிஸ்கின்னு. ஆனால் அது உண்மை, உண்மை தான், அவர் பெரிய மிஸ்கின் தான். அல்லாஹ் மேலே சத்தியமாக நானும் மிஸ்கின். ரசூல்லா சிரிச்சிட்டாங்க, நீ அப்படி போப்பான்ட்டாங்க.
போய் சபையில் உகண்டார். சபை நடவடிக்கைகள் வேறு மாதிரியெல்லாம் போச்சு. ஹவுலா பனு முந்திர் கோத்திரத்தை சார்ந்த ஒரு அம்மா, ஹவுலான்றவங்க ஒரு கூடை நிறைய பேரிச்சம்பளம் கொடுத்துட்டாங்க சதக்காவா. ரசூல்லாட்ட வந்துச்சு, கூடையை கொண்டு வந்து முன்னாடி வச்ச உடனே ரசூல்லா, எப்பா அந்த ஆளை கூப்பிடு, அந்த நம்ம 60 பேர்த்து கொடுக்க சொன்ன மிஸ்கின் அவர் வர சொல்லு அப்படின்னாங்க. கூப்பிட்டு வந்து நிறுத்தியாச்சு. கூட பேரிச்சம்பளத்தையும் பார்க்குறாரு, ரசூல்லாவையும் பார்க்குறாரு. அவரும் மனசுக்குள்ளே வேற ஒரு முடிவு பண்ணியிருக்கார். சல்லாஹ் சொன்னாங்க, ஹுதாதா கஸ்ஸிம் பைன மசாகினில் மதீனா, இந்த இதை எடுத்துகிட்டு போ, மதீனாவில் உள்ள மிஸ்கின்களையெல்லாம் பார்த்து இந்த கூடையில் உள்ள பேரிச்சம்பளத்தை 60 பேர் மிஸ்கினு கொடுத்துரு அப்படின்னு சல்லாஹ் சொன்னாங்க. கொஞ்சம் கூட சிரிக்காமல் சொன்னார், வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா பைன லாபத்தையில் மதீனத்தி அஹ்வஜ மின் அகிலி பைத்தி. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மேலே சத்தியமா, இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கிற மதீனா, ரெண்டு மலைகளுக்கு இடையில் என் குடும்பத்தை விட ஏழையான குடும்பம் யாரும் இல்லை, அதனால் கூடையை கொண்டு போய் வீட்டில் பங்கு வச்சு கொடுத்துட்டுமான்னு கேட்டார். ரசூல் என்ன சொல்கிறாங்க, 60 மிஸ்கீனுக்கு பங்கு ஓட்டு கொடுன்னா என் குடும்பத்தினுடைய நிலைமையை சொன்னார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், ஒரு உயர்வான மானுடத்தை மனிதத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவருக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் இல்லை, கயிறு கட்டி வரிசையில் நீக்கி வச்சு 1-2 டோக்கன் கொடுத்து 60 பேர்த்துக்கு நீ கொடுத்தா ஆகணும்னு எல்லாம் சொல்லலை, உன் குடும்பத்தாருக்கு இதை பங்கிட்டு கொடுப்போ அப்படின்னு சொன்னாங்க. கூடையோடு தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டார், நேராக கொண்டு போய் அவர் வீட்டிற்கு மட்டும் பங்கிட்டு கொடுத்தார். இங்கே சொல், இங்கே தெரிய வேண்டிய செய்தி ரெண்டு, அதாவது சொந்த அக்கா தங்கச்சி ஏழையாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் சோத்துக்கு இல்லாமல் இருப்பான், அண்ணன் தம்பி பிஸ்னஸில் அடி வாங்கி உட்காந்துருப்பான், இங்கே கைத்தில் கட்டி வரிசையாக நிற்க வச்சு ஆளுக்கு 100 கொடுத்துட்ருப்பார் ஆஜியார். இந்த தர்மமெல்லாம் விளங்காது, விளங்கவே விளங்காது. அதாவது இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் குளறுபடிகள்னு சொல்கிறது. ஏ யார் உன் அக்கா தங்கச்சியை நீ மேம்படுத்தாமல், உன் அண்ணன் தம்பியை மேம்படுத்தாமல், உன் பக்கத்து வீட்டை கவனிக்காமல், உன் சொந்த பந்தம் பெத்து பிறப்பு தாய் வழி தந்தை வழி இரத்த பந்தம் எதையும் கவனிக்காமல் சும்மா டோக்கன் கொடுத்து வரிசையில் நிற்க வச்சு எல்லாத்துக்கும் லுங்கி லுங்கின்னு கொடுத்து முசாவரி 27 அன்னைக்கு 150 லுங்கியோடு வர்றான். அவன் அடுத்த வருஷம் ரம்ஜான் வரையும் நைட்டு பகலாக கொடுத்தனாலும் தீராது போல தெரியும், அம்மூட்டு கையில் வச்சுருக்கிறான். கடைசியில் கொண்டு போய் என்ன பண்ணுறது, எங்கேயாவது விற்க வேண்டியதுதான். அவன்கிட்ட கேட்டு இவன்கிட்ட கேட்டு கடைசியில் ஏதாவது ஒரு காரத்தில் செட்டியார் மாட்டு வரல, இந்த பாதி விலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஈனத்தனமாக அந்த காசை வாங்கிட்டு போகிற. நான் தலைப்பு மாறிவிடக்கூடாது, நான் பேசி கொண்டிருப்பது நபிகள் நாயகம் தோழர்களில் பட்கள் தெரிய சிரிக்கிற நகைச்சுவைகளுக்கு அந்த சபையிலே பஞ்சமில்லை. வரட்டுத்தனமான தலைமை அல்ல, நான் உட்கார்ந்திருக்கிறப்ப யாரும் மூச்சுடக்கூடாது என்று சொல்லுகிற அதிகார மமதையும் பகட்டு பந்தாவும் பெருமானாருக்கு எப்போதும் இல்லை. ஏழைகளின் தலைவர் அவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், எங்க பார்க்கறது, திண்ணை தோழர்கள்ட்ட போய் பார். யார் திண்ணை தோழர்கள், ரெண்டாவது ட்ரெஸ் கிடையாது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அவங்களுக்கு பேர் திண்ணை தோழர்கள். அவங்க கூட தான் ரசூல் இருப்பாங்க. பணக்கார விஐபிகள் கூட எல்லாம் பெருமானாரை பார்க்க முடியாது. பெரிய மாடி வீடு அது இது வயல் வரப்பு அவங்கள்ட்ட போய் பாருங்க, இருக்க மாட்டார்கள் நாயகம். அல்லாவே உத்தரவு போட்டான், அவங்க கூடையே இருங்க நீங்க. ولا تطردوا الذين يدعون ربهم بالغداة والعشي ولا تعدوا عيناك عنهم تريد زينه الحياه الدنيا. இந்த ஏழைகளை விட்டுட்டு உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நோக்கி நாயகமே நீங்கள் பார்வையை உயர்த்த வேண்டாம் சொன்னது யார்? அல்லாஹ் உத்தரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏழைகளோடு பார்க்கலாம், வலியவர்களோடு பார்க்கலாம், குழந்தைகளோடு பார்க்கலாம், பலவீனமானவர்களோடு பார்க்கலாம், பிற்படுத்தப்பட்ட மக்களோடு பார்க்கலாம், அண்டை வீட்டாரோடு அளவலாக பார்க்கலாம், காபிர்களோடு இணக்கமாய் பார்க்கலாம், யகூதிகளோடு உறவு கொண்டாடி பார்க்கலாம், பிற சமயத்தவர்களுக்கு மரியாதை செய்கிற ரசூலை பார்க்கலாம். எனவே நாயகம், எல்லாருக்கும் சொந்தம் எங்கள் நபிகள் நாயகம். வாய்ப்புக்கு நன்றி. வாஹர் தஹவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.